மனம் திறந்து பேசுகிறேன். ஜூன் திங்கள் 24ஆம் நாள் 2021. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். பொதுவாக நாம் தமிழிலே ஜபம் என்றும் ஆங்கிலத்திலே பிரேயர் என்றும் சொல்வதற்கு நம்முடைய வேதாகமத்தில் எபிரேய மொழியிலே பவுலால் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் ஒரு நீதிபதியினிடத்திலே ஒரு அரசனிடத்திலே அவர்கள் தலையிட்டு ஒரு தீர்வை கொடுக்கும்படியாக மன்றாடுவது, இன்டர்சீடிங் டு இன்டர்வீன் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேலில் இந்த ஜபத்தை குறித்து நாம் முதல் முறையாக பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜபம் பண்ணினான். பிரியமானவர்களே, ஜபம் என்ற சொல் அன்னாளுடைய ஜபத்துக்காக தான் தமிழ் வேதாகமத்தில் முதல் முறையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்துக்கு நாம் கடந்து போவோம். 10 வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் போய் அன்னாள் போய் தேவ சமூகத்தில் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ற தமிழ் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே எபிரேய மொழியிலே பவுலால் பண்ணி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் ப்ரே பண்ணி என்று வாசிக்கிறோம். அதாவது அவள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி தனக்கு நியாயம் செய்யும்படி முறையிடுகிறாள். ஜெபிக்கிறாள் என்றால் தனக்கு நியாயம் செய்யும்படி முறையிடுகிறாள். 12வது வசனத்தில் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். வெகு நேரம் கர்த்தர் தனக்கு நியாயம் செய்யும்படி முறையிடுகிறாள். 13வது வசனத்தில் அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்படியானால் இந்த முறையிடுதல் நாம் பலத்த சத்தத்தோடு தான் ஜபம் பண்ண வேண்டும் என்றல்ல, அவள் தன்னுடைய இருதயத்திலே பேசினால் அதுவும் தேவ சமூகத்திலே ஜபமாகத்தான் கருதப்படுகிறது. 15வது வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். 16வது வசனம், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அந்த இடத்துல ஐ ஹவ் ஸ்போக்கன் தாவ் பார் என்ற எபிரேய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு எப்படியாவது நியாயம் செய்யணும் அப்படின்னு அவற்றை நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று கூட எடுக்கலாம். பிரியமானவர்களே, ஜபம் என்று சொல்லுவது நம்முடைய இருதயத்தில் உள்ள வேதனைகள், விசாரம், கிளேசம் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் பேசுவது. ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யும்படியாய் ஆண்டவர் இறங்கி இடைப்பட்டு பிரியமானவர்களே நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்படியாக அவரோடு கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பது. இந்த ஸ்போக்கன் அவரிடத்திலே பேசினேன் என்பது பிரியமானவர்களே ஒரு முடிவை எட்டுவதற்காக, ஒரு பதிலை பெற்றுக்கொள்வதற்காக பேசுவதென்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தின் வேதனையை, விசாரத்தை, கிளேசத்தை வேறு யாரிடத்திலும் பேச வேண்டாம். பிரியமானவர்களே, நான் பேசுகிறத, நான் மன்றாடுகிறத நம்முடைய நியாயத்தை கேட்டு நமக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஜபம் என்பது பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்திலும் தேவனோடு கூட பேசுவது. பலத்த சத்தத்தோடும் ஜபிக்கலாம், ஆனால் அப்படி தான் ஜபிக்க வேண்டும் என்றல்ல, கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக.